ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கனால இது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இது மட்டும் பார்த்தா பத்தாது. ஸோ இது பார்க்கறதுனால என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு 30 to 40 கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு 75 ஒரு 20 மார்க் வரைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 75 சமச்சீர் புக் படித்து வந்து ஒரு 40 மார்க் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த டெய்லி நோட்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 க்வெஸ்சன் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் எல்லாமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் வைஸாக போட்டிருப்போம். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்செப்ட் வைஸாகவும் படிக்கணும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் 1 hour படிக்கிற ஒரு டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி டே 1 கிளாஸில் வந்து பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் எமர்ஜென்சி பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவங்களோட சட்டத்திட்டம் மட்டும் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கப்புறம் வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் வேணும். ஸோ நமக்காண்டி எழுத அந்த சட்டம் தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. கான்ஸ்டியூஷன் வந்து கண்டிப்பாக ஒருத்தராக எழுத முடியாது, அதுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி போடணும். ஸோ கமிட்டி போடணும் அப்படின்னா வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு அசம்பிளிலாம் வேணும். கேபினட் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் தான் வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உருவாக்குங்க அப்படிங்கிற வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து 1946 வந்து கேபினட் மிஷன் வந்து அந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட் மீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து December 9, 1946 வந்து நடக்கும். அதோட டெம்பரரி பிரசிடென்ட் யார்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ரெண்டாவது மீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா December 11, 1946 நடக்கும். அதாவது 2 நாள் கழிச்சு, ஃபஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு வந்து 2வது மீட்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து நாள் கணக்காக ஞாபகம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதோட பிரசிடென்ட் யார் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ ஃபஸ்ட் மீட்டிங்கில் மட்டும் தான் பார்த்தோம்னா டெம்பரரியாக வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து இருப்பார். அடுத்து வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா ஒன்றும் ஒரு தீர்மானம் மாதிரி தான். இது எப்போ அப்படின்னா வந்து December 13, 1946 வந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிராஃப்ட் அப்படின்னா வந்து ஒன்றும் வந்து ஒரு வரையுறை அப்படிம்பாங்க. ஸோ வந்து வரையுறை மாதிரி வந்து October 1947 வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அம்பேத்கர் தான். நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு 12 நாள் கம்மி, 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் அப்படிமோ. ஸோ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக வந்து முதல் பாராளுமன்றம் அப்படிமோ. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து எப்போ ஏற்றுக்கிட்டோம்னா November 26, 1949. ஸோ அப்போ நம்ம வந்து எனாக்ட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து எப்போ வந்து சட்டமாச்சு, அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் எப்போ வந்து சட்டமாக ஃபோர்ஸு கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து January 26, 1950. ஒரு 2 மாதம் கழிச்சு நம்ம ஏற்றுக்கிட்டு 2 மாதம் கழிச்சு சட்டமாக வந்து கொண்டு வந்துட்டோம். நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து இன்னொரு நாட்டில் உள்ள சட்டத்தில் நம்ம வந்து எடுத்ததாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 60 நாட்டுக்கு வந்து போய் பார்த்துருப்பாங்க அவங்களோட வந்து சட்டத்திட்டம் எப்படி இருக்குது, அவங்களோட அரசியலமைப்பு வந்து எப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து அங்கேருந்து பாரோ பண்ணி தான் வந்து இந்தியாவில் வந்து வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்பவுமே வந்து ஒரு 64 லட்சம் ரூபா வந்து இதுக்காண்டி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு சில முக்கியமான தினங்கள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நேஷனல் ஃப்ளாக் நம்ம எப்போ அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து July 22, 1947 தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி வந்து நம்மளோட நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் எல்லாமே வந்து January 24, 1950 நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ வந்து என்றைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 26/1, 1950. ஸோ அன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு வந்து நிறைய கமிட்டி போட்டிருப்பாங்கன்னு சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கமிட்டிலாம் பார்க்கலாம். ஸோ யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, இந்த 3 கமிட்டியோட ஹெட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டியரிங் கமிட்டி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, இதோட ஹெட்டு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து வந்து ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ். ஸோ இதோட ஹெட் பார்த்தோம் அப்படின்னா சர்தார் பட்டேல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 சப் கமிட்டிஸ் இருந்திருக்கு. ஸோ முக்கியமான சப் கமிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி வந்து JB கிருபாலினி. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து மைனாரிட்டி சப் கமிட்டி வந்து HC முகர்ஜி அப்படிங்கிறவர். ஸோ கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கியமான விஷயம் வந்து இது மட்டும்தான். ஸோ நீங்கள் சமைச்சர் புக்கை ரீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த டேட்டா மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்லாம் வந்து மறக்காது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு முடிச்சோம் நீங்கள் வந்து புக்கை பார்த்து கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். 11th 12th பாலிட்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக இருக்கும். 6th to 10th வந்து பாலிட்டிக்கு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் 11th 12th புக் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாலிட்டிக் வந்து ஏதாவது ஜிகே புக், அரிகன் அந்த மாதிரி ஜிகே புக் வாங்கிட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி, அவசர நிலை. இது சிம்பிளாக புரியணும் அப்படின்னா வந்து இப்போ லோக்கல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 144 போடுவாங்க. ஸோ 144 போட்டால் அப்படின்னா வந்து நம்மளால் மிஸ்டபடி வந்து வெளியே போக முடியாது, ஒரு கூட்டம் போட முடியாது, நம்மளோட சுதந்திரத்தில் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து பாதிக்கும்.
ஸோ இது வந்து லோக்கலாக நடந்துச்சு அப்படின்னா வந்து 144. இதுவே வந்து ஒரு மாநில லெவல்லையோ அப்படின்னா தேசிய லெவல்லையோ நடந்துச்சு அப்படின்னா வந்து அப்போ அவங்க வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சிலாம் போடுவாங்க. ஸோ இதான் வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறது. ஸோ அந்த எமர்ஜென்சி வந்து யாருக்கு பவர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து பவர் இருக்குது. ஸோ அந்த எமர்ஜென்சி வந்து போடுறது வந்து பிரசிடென்ட் தான் வந்து போடுவார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு மூணு ஆர்டிக்கல் இருக்குது. இந்த மூணு ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 352 சரத்தை அப்படிவாங்க தமிழில், அது வந்து நேஷனல் எமர்ஜென்சிக்காக. ஆர்டிகல் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. அடுத்து வந்து ஆர்டிகல் 360 பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து என்னவென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். ஆனால் அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துட்டு அப்படின்னா வந்து அரசாங்கம் வந்து உங்களை சம்பளம் இல்லாமல் ஒரு 6 மாதம் வேலை பார்க்க சொன்னால் நீங்கள் வந்து வேலை பார்த்து ஆகணும். ஆனால் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி மட்டும் வந்ததே கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக 6-8 நிமிஷம் கூட தான் இருக்கும். சமச்சீர் புக்கில் இந்த டேட்டா ஃபுல்லாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6-12 வரைக்கும் ஒரு 3 மணி நேரமாக தான் இருக்கும். ஸோ இந்த டெய்லி ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் டைம் வந்து 3 ஹவர்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு எப்போ எப்போலாம் படிக்க டைம் இருக்கோ அப்போலாம் சமைச்சர் புக் பார்த்து படிங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும் போதோ அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிடும்போது 10 நிமிஷம் பிக் பாஸ் பார்க்கலாம் நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன கேப்லாம் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய சேவ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து டீட்டெயிலாக கான்செப்ட் வைஸாகவும் ஷார்ட்கட்லேயும் போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.